Hi friends, welcome back to Cook with Tara. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃபரண்டான கல்ஃப் ஸ்நாக் குரூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு 5 இன்கிரிடியன்ஸ் தான் தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரும் தண்ணியில நல்லா கொதிச்சு வந்த பிறகு sugar ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. இது இப்ப லோ फ्लेம்ல வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்ச பிறகு மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணி அதை நல்லா கலக்கி விடுங்க. கலக்கிட்டே இருந்தா தான் அங்கங்க கட்டி பிடிக்காம இருக்கும். அதனால நல்லா கலக்கி விடுங்க. நம்ம இப்ப கலக்கிட்டே இருந்தா ஒரு டவ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்ப இத நம்ம வேற இதுல பாத்திரத்துல மாத்திக்கலாம். இத கொஞ்ச நேரம் ஆற விடலாம். இத ஆற வர டைம்ல நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை இல்ல ரெண்டு முட்டை உங்களோட மாவோட பதத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா திருப்பி கலக்கி விடுங்க சாஃப்ட் ஆகுற வரைக்கும். இப்போ பாருங்க நல்ல சாஃப்ட்டான டவ் கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் पैन हीट पड़ा हीट पड़ी आयिल आड पड़को इं वाव और बैग आड पड़ा इलेना कया नम्बर नहींटा इत पड़ा इन और पैपिंग बैग आड पड़े आड पड़ी अर कॉर्नर्स कट पड़ी नहींटा शेप वर्ग ना पैपिंग बैग आड पड़े शेप कट पड़ी विड़ें ना रे सैडू परी वेटो இப்போ ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு வர வர வரைக்கும் வச்சுக்கலாம் எண்ணெயில. பைப்பிங் பேக் இல்லனா என்ன பண்றதுன்னு இப்போ வீடியோல பாருங்க. கையாலயே உருட்டிக்கலாம் நல்ல ஷேப் வர வரைக்கும். அதே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அவுட்டர் கோட்டிங்காக நம்ம sugar எடுத்துக்கலாம். சுகர் வந்து மேலே நம்ம பொரிச்சு வச்சிருக்கிறதுக்கு மேலே தூவி விடுங்க. இல்லைன்னா அதை எடுத்து சுகர் வச்ச பிளேட்டில் நல்லா கோட் பண்ணி விடுங்க. இது நல்லாவே ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த குரூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.